ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபைல் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு பேஜ் ஓப்பனும், மூணு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து மேப் எடிட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து டிஎல்சி அன்லாக்கர் இருக்கும். இந்த டிஎல்சி அன்லாக்கரும் இங்கே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் ஒரு ஃபோல்டரில் தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மூணு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இந்த மூணு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு வந்து நம்ம ஜிடிஎஃப்ஐ எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அங்கே போகணும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஐக்கானில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிடிஎஃப்ஐ எங்கே இன்ஸ்டால் இருக்கோ அங்கே உள்ளார போயிடும். ஸோ நான் வந்து ஸ்டீம் மூலியமாக பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டீம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டீம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜிடிஎஃப் ஃபைலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ப்ரௌஸ் லோக்கல் ஃபைல்ஸ், அவ்வளோதான். ஸ்டீமை மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இப்போதான் கட் காப்பி பேஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் எடிட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மேப் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜிடிஎஃப்ஐ டேரக்டரி, அதாவது ரைட் சைடில் இருக்கிறது தான் இந்த ஜிடிஎஃப்ஐ டேரக்டரி. ரைட் கிளிக் கொடுத்து நியூ கொடுத்து ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லாதவங்க நியூவாக ஒரு ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி இதே ஸ்பெல்லிங்கில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது எல்லா ஃபைலையுமே ட்ராக் பண்ணி இங்கே காப்பி பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேப் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து ஏர்கிராஃப்ட் கேரியர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் உள்ளார் போனீங்கன்னா மூணு ஃபைல் இருக்கும் பேக் வாங்கதில். அதேமாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்களா, அதேமாதிரி மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். நியூன்னு கொடுத்து மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் இருக்கு நம்ம டவுன்லோட் பண்ணதில். கெரியர் ஏ, கெரியர் ஏனா அக்ரெசிவ், அதாவது உங்களை பார்த்தோன்னே அந்த கெரியரில் இருக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கும் உங்களை பார்த்தோன்னே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் வந்து கெரியர் ஏ. கெரியர் எஃப்னா ஃப்ரெண்ட்லி, உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கெரியர் என்னா நியூட்ரல், நியூட்ரல்னா உங்கள்ட்ட ஷூட்டும் பண்ண மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இதான் வந்து மூணு டிஃப்ரென்ஸ். நான் ஃபஸ்ட்டு கெரியர் ஏ மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு நேர்க்குமே போட்டதுனால நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். சரி பேக் வரலாம். அதுமாதிரி இங்கேயும் பேக் வரேன். இங்கே வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலில் டிஎல்சி அன்லாக்கர்னு இருக்குதுங்களா, அதுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் லிஸ்ட் டாட் ஐஎன்இ இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு இதேமாதிரி பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ் த ஃபைல் இந்த டெஸ்டினேஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி வாங்க கேம் குள்ளார போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் குள்ளார வந்தாச்சு. ஸோ மெனியா ட்ரைனர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெனியா ட்ரைனர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இங்கே மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறான்னு செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் போகலாம். மெனியா ட்ரைனர் ஓப்பன் பண்ணதுமே டெலிபோர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து லேண்ட்மார்க், அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லிட்டு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்மளை லொக்கேட் பண்ணிடும். இருங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட் நிற்கும். ஸோ அதையும் காணோம், இதோ அங்கே நிற்குது. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஏமா ட்ரேசி, அப்புறமேல் கால் பண்ணுறோமா வெய்யுமா? ஸோ F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லோடு மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே இருப்பாங்க. அதில் வந்து ஃபைல் சூஸர், அதில் போயிட்டு மேப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கெரியர் ஏ டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வருங்க, நல்லா லோட் ஆரம்பிக்கும். ரைட் சைடில் பாருங்க, லோட் ஆகுதுங்களா? கொஞ்சம் என் சிஸ்டம் ஸ்லோ, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோட் ஆகும். முன்னாடி ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் தான் பாருங்க. டே போடு ஜெட்டு மேலே விழுந்துது பாருங்க, எல்லாமே லோட் ஆகிடுச்சு. ரெண்டு ஸ்டாரும் வந்துடுச்சு, சுடவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பதிலுக்கு நாமளும் சுடணும்ல, எப்படி சும்மா ஒரு ஆகுடா போட 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 ஏர்லேயே, அப்படியே ஏர்லேயே போட்டு தந்தவங்களெல்லாம் எத்தனை பேராக இருக்கீங்க? போட எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுவேன், எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுவேன், பிளாஸ்ட். ஸோ இங்கே யாருமே இல்லை, இங்கே எவனாச்சும் இருக்கிறானா? ஸோ இங்கேயும் யாரும் இல்லை, இல்லை இங்கே இருக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு ஜெட்டு நிற்கிது, அதை போய் எடுக்கலாமா? இங்கே இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸும் நீங்கள் எடுக்கலாம். இருங்க, இந்த ஹெலிகாப்டர் கூட எடுக்கலாம். நம்ம
குடு 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 குடுன்னு ஒரு பிக்அப் எடுப்போம். ஸோ இங்கே இருக்க எல்லா இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷின் கன் வேணாலும், இதில் வந்து மிஷின் கன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, திருப்பி திரும்பி போய் லேண்ட் பண்ணிட்டு அந்த ஜெட் எடுப்போம். இந்த ஜெட் எடுப்போம். சரி, அங்கங்கடா போய் லேண்ட் பண்ணுறோம். சரி, எங்கே ஒன்று லேண்ட் பண்ணுவோம். ஸோ இதான் கைஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கெரியர். ஸோ உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சீ யூ சோன்.